சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம போக்கோ F3 GT அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கே நல்லா தெரியும், அதுலேருந்து அதை தான் டெய்லி டிரைவராகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு. ஸோ இது ரிவ்யூக்கான டைம். போக்கோ F3 GT தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். மிப்பு மாதிரி இல்லாமல் இந்த ரிவ்யூ கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம், வேறு டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனை பற்றி பார்க்கணுன்னா சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, சில விஷயங்கள் அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃபோன் நீங்கள் காசு போட்டு வாங்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நான் மோகன், நீங்கள் பார்த்துருக்க C4 டெக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்ன சொன்னது தான், இந்த ரிவ்யூ அதே ஃபார்மேட்டில் இருக்க போகிறதில்ல, வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த ஃபோனுக்கு ஸ்கிரிப்ட் எழுத உட்காரையில் ஒரு விஷயம் மட்டும் மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், அந்த ஃபோனை நான் கையில் பிடிக்கும் போது எனக்கு ஃபீல் ஆன விதம் எப்படி இருந்துச்சுன்னா, இவ்வளோ பெரிய ஃபோன் இவ்வளோ வைடாக இருக்குது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் எனக்கு கொடுக்கல பர்சனலாக. எனக்கு புரியுது, இப்போ வர ஃபோன் எல்லாமே அப்படி தான் இருக்குது, பெருசாக தானே வருது, ஒரு கையால் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இந்த எஜஸில் யூஸ் பண்ண முடியாதுன்னு. இருந்தாலும் இந்த ஃபோன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இது பார்த்தாதுன்னு சைடில் இருக்க பட்டன்ஸ், ட்ரிகர்ஸ், ஸ்லைடர்ஸ்னு எல்லாமே சுச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபோன் ரொம்ப வைடாக தான் ஃபீல் ஆகுது. ஆனால் இருந்தாலுமே இந்த கிளாஸ் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கேமராவில் கொடுத்துருக்க லைன்ஸாக இருக்கட்டும், ஏஸ்தெட்டிக்கலி இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கூட அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கேமிங்னு வரையில் இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம், போக்கோ கேமிங் ஃபோன்ற விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் இதை செஞ்சுருக்காங்க. சும்மா கேமிங் ஃபோன் இருக்காங்க, RGB மட்டும் கொடுத்து அப்படியே மேட்டரை முடிச்சிடலாம் அந்த மாதிரி இல்லை. அதுக்காக அதில் RGB இல்லாமலும் இல்லை, கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கேமிங் பற்றி பேசிட்டோம், அதனால் கேமிங்குள்ளே போயிடுவோம். பட்ஜெட் ஃபோனில் ஷோல்டர் ட்ரிகர்ஸ் முதல் தடவையாக இதில் தான் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போது கேம் விளாட்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம், கீபோர்ட் மவுஸ் வச்சு இல்லை ஜாய்ஸ்டிக் வச்சு. ஒருவேளை நீங்கள் அந்த ஜாய்ஸ்டிக் வச்சு விளாட்றவங்களா இருந்தால் இந்த ஷோல்டர் ட்ரிகர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே இது மாற்றி கொடுக்கும் கூட சொல்லலாம். இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ண லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக கால் ஆஃப் டியூட்டி நிறையவே விளாட்னோம், ஷோல்டர் ட்ரிகர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. டைமென்சிட்டி 1200 கூட மாலி G77 காம்பினேஷன் பக்காவாக இருந்துச்சு. கால் ஆஃப் டியூட்டி மீடியம் செட்டிங்ஸில் சூப்பராக விளையாட முடிஞ்சது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மோஸ்ட்லி மீடியம் கிராஃபிக்ஸ் அப்புறம் மேக்ஸிமம் ஃப்ரேம் ரேட்டில் தான் விளையாடுவார். ஐஃபோன் 12 இருந்தாலும் சரி, ROG 5 இருந்தாலும் சரி, அப்படி வரையில் எனக்கு இது ஓகே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது. ஐ செட்டிங்ஸில் ஐ ஃப்ரேம் ரேட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், மைனர் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு காரணம் உள்ள இருக்க சிப்பு தான். டிஸ்பிளேனு வரையில அவங்க கொடுத்திருந்த 120Hz டிஸ்பிளே யூஸ் பண்ணவே ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. அது கொஞ்சம் பெருசா நல்லா இருந்ததுனால கேம் விளையாடும் போது எனிமீஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம ஈஸியா சுட முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த மேக்லெவ் ட்ரிகர்ஸ் விளையாடும் போது செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி தம்ஸ் ஓன்லி பிளேயர் தான், அதனால நிறைய டிராப்ஸ் மிஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் இதை வச்சு யூஸ் பண்ணல அந்த டிஃபரன்ஸ் எனக்கு ரொம்பவே தெரிஞ்சிச்சு. அது இல்லாம 480Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே ரெஸ்பான்சிவா இருந்துச்சு. நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, இது ஷூட்டர் கேம்ஸுக்கு மட்டும் தானே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எல்லா ஆன்சர் என்னன்னா இல்லை தான். பட் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. டச் கண்ட்ரோல்ஸ் வச்சு தான் நாங்கள் மற்ற கேம்ஸ்லாம் செக் பண்ணோம். உதாரணத்துக்கு கென்ஷன் இம்பாக்டாக இருக்கலாம், இல்லை ஆல்டோஸ் ஒடிசியாக இருக்கலாம். பட் இந்த ட்ரிகர்ஸ் ஒரு பெரிய வேல்யூ அடிஷனான்னு கேட்டால் ஆமாம், அடிஷன் தான். ஷூட்டிங் கேம்ஸ்னு வரையில இல்லை, எனக்கு இந்த ட்ரிகர் வேணாம் அப்படின்னீங்கன்னா அங்கே இருக்க ஸ்லைடரை யூஸ் பண்ணி நீங்கள் அதை உள்ளே தள்ளிடலாம், சிம்பிள் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ரெண்டு ஸ்லைடருக்கு பதிலாக ஒன்று கொடுத்துருக்கலாம்னு நான் சொன்னது. அது ஏன்னா அதோ இந்த பவர் பட்டன் நினச்சி ஸ்லைடர் நிறைய தடவை நான் அழுத்திட்டு இருந்தேன். ஒரு மாதம் யூஸ் பண்ணியும் அது அப்படியே தான் இருக்குது, இன்னும் எதுவுமே மாறல. இந்த டாப் ஸ்லைடர்ன்றது ஒரு மிஸ்டேக் தான், அதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். கென்ஷன் இம்பாக்ட்னு வரையில அது இங்கே நல்லாவே விளையாட முடிஞ்சு, ஆனால் மேக்ஸ் செட்டிங்ஸில் சின்ன பிரச்சனை இருக்க தான் செஞ்சது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கேமிங் பண்ணையில் ஃபோன் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஹாட் ஆகவே இல்லை. பேட்டரி ட்ரெயின் இருந்துச்சான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இருந்துச்சு. கேமிங் பண்ணுறப்ப பேட்டரி ட்ரெயின் இருக்கிறது சகஜம்தான், அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் கொடுத்துருக்க 5605 mAh பேட்டரி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை சாலிடாக கொட்டு போயிடும் சிங்கிள் சார்ஜில். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கேம் பண்ணுறவங்களா இருந்தாலுமே இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. வீடியோ வாட்சிங் மீடியா கன்சம்ஷன் வரையில பெருசாக பேட்டரி ட்ரெயின் இல்லை, ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுறது தான். இதில் பாக்ஸ்லேயே ஒரு 67W சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது இல்லாமல் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்க கொடுத்த Type-C கேபிள், அது ஒரு மாதிரி ரைட் ஆங்கிள்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சார்ஜ் போட்டே கேம் விளையாடுறீங்கன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணவே. ஏன்னா அந்த ஃபோன் கேமிங் பண்ணையில் ஹீட் இருந்தாலும் நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணல இது செம்மையா ஹீட் ஆகுது. அது குறை சொல்ல ஒன்றும் இல்லை, இது பேசிக்கான தெர்மோடைனமிக்ஸ் லா தான். டே டு டே யூஸ்னு வரையில ஃபோன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரம் ஆப்லாம் கிராஷ் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கல ஃபோன் ரீபூட்டே ஆச்சு, எனக்கு ஏன்னு தெரியல. ஆனால்
இதுல தப்பு ஹார்ட்வேர்ல கிடையவே கிடையாது, அவங்க கொடுத்துருக்க சாஃப்ட்வேர்ல தான். ஸோ ஹார்ட்வேர் நான் குறை சொல்ல போறதே இல்லை. இந்த இடத்துல நான் எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா, டைமண்ட் சிட்டி 1200 ஸ்னாப் டிராகன் 865 கொஞ்சம் கீழே தானே தவிர அது ஒன்றும் மோசமான ப்ராசஸர்லாம் கிடையாது, சூப்பரான ப்ராசஸர் தான். ஜஸ்ட் பிகாஸ் அதில் ஒரு டிராகன் லோகோ போடலன்றக்காக இது மொக்க சிப்புன்னுலாம் சொல்ல முடியாது, இது உண்மையாலுமே ஒரு நல்ல சிப் தான். என்ன தான் ஹார்ட்வேர் சூப்பராக கொடுத்துருந்தாலும் சாஃப்ட்வேர்னு வரையில லைட்டாக சொதப்பல் இருக்கதான் செய்யுது. இதில் மியூஐ 12.5 ஆண்ட்ராய்டு 11 பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் மியூஐ எப்படி இருக்குன்னு, நான் அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. ஆரோஜி 5 யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனுக்கு வரையில ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஆரோஜியில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் யூஐ ஃபீல் தான் கொடுக்கும். இல்லை நான் ஃபோன்லாம் நல்லா பூந்து விளாடுவேன் அந்த மாதிரி ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு ஒரு கஸ்டம் ரோம் ஃப்ளாஷ் பண்ணிவிடுங்க. ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த யூஐயில் ஆட்ஸ் கிடையாது. அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இதுக்கு மேலே அந்த சாஃப்ட்வேர் பற்றி பெருசாக பேசி நான் போர் அடிக்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு அது பெருசாக பிடிக்காது. அதை பற்றி நிறையா பேசிட்டோம், உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதே போல் எனக்கு இந்த ஃபோனில் ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் தான். அதில் இன்னுமே அந்த ஐஆர் பிளாஸ்டர் வச்சுருக்காங்க. நாங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி ஏசி ரிமோட்டை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்போம், அந்த மாதிரி டைமில் இந்த ஐஆர் பிளாஸ்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க அடிஷ்னல் மைக்ரோஃபோன், உண்மையாக சொல்லணும்னா கேமிங்னு வரையில் இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, இல்லைன்னா மறுக்கவே முடியாது. எனக்கு புரியுது, கேம் பண்ணுறவங்க எல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு தானடா விளாட போகிறாங்க, அதிலே மைக் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் இது ஒரு நல்ல அடிஷன் தான். அவர் எப்படி சொல்கிறது, மைக் இல்லாத ஹெட்ஃபோன் போட்டு விளாட்றீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹெட்ஃபோன் வரையில் எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம், ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்கிறது, கூடவே எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜும் தூக்கிட்டாங்க. எஸ்டி கார்டு போட முடியாது, ஃபைன், அதை நான் ஒத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கேமிங் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைங்கிறது ஒரு சரியான ஜோக். இதை ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதே மாதிரி ரெண்டே ரெண்டு பேண்டை கொடுத்துட்டு 5G ஃபோன்றாங்க, இந்த 5G ஃபோனாக ஒத்துக்கவே முடியாது. ஐம் ரியலி சாரி. இவ்வளோ தூரம் கேமராவை பற்றி பேசாமல் வந்துட்டோன்றதே நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அடுத்து நம்ம கேமரா பற்றி பார்ப்போம். நம்ம கேமராமேன்ஸ் ரெண்டு பேரும் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரோட் ட்ரிப் போனாங்க. ஸோ அதில் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரிவ்யூக்கு மாட்டுச்சு, அதெல்லாம் தான் நம்ம அடுத்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கேமரான்னு வரையில் எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு யோசிக்கும் போது தான் கேமர்ஸ்க்கு கேமரா ஒரு முக்கியமான விஷயமே இல்லை அவங்க ஃபோனில். உண்மையை சொல்லணும்னா F3 GT இந்த சென்டிமெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருது. எப்படின்னு கேட்டால் மீடியாக்கர் கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா ஓகேவாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, டைனாமிக் ரேஞ்ச் டீசெண்டாக இருந்துச்சு, பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருந்துச்சு. ஷார்ப்னஸ் ப்ராசஸிங் இந்த ஃபோனில் ஒரு மாதிரி ரொம்ப சொதப்பலாக தான் இருந்துச்சு. டிஜிட்டல் ஷார்ப்னிங் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு எல்லா கேமரா மோட்ஸ்லையும், ரொம்ப நோட்டிசபிளாக இருந்துச்சு. அதான் அங்கே பிரச்சனையே, அதை பற்றி இன்னும் நான் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பெரிய பிரச்சனைனா, இதில் எடுக்கிற எல்லா ஃபோட்டோவுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் தெரியுது. நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்தாலும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் தெரியுது. லாஸ்ட்டில் போர்ட்ரேட் மோட்னு வரையில எச் டிடெக்ஷன் வந்து அப்பப்போ நல்லா இருக்கு, அப்பப்போ நல்லா இல்லை. ஆனால் டிஜிட்டல் ஜூம்னு வரையில சர்ப்ரைசிங்லி அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பிக்சர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா வந்துச்சு. டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லைன்ற குறையே இது லைட்டாக தீர்த்து வச்சுதுன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ரெகுலர் லென்ஸ்லேருந்து ஸ்விட்ச் பண்ணையில் ஒரு நோட்டிசபிள் கலர் ஷிஃப்ட் இதில் நல்லாவே தெரியுது. அல்ட்ரா ஒயிட்னு வரையில அது ரொம்ப டீசெண்டாக தான் இருந்துச்சு. போக்கோட பழைய ஃபோன்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணையில் இந்த அல்ட்ரா ஒயிட் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டால், அந்த கலர் டெம்பரேச்சர், அந்த டோனல் ஷிஃப்ட் இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்டார்ஷனுமே ரொம்ப மினிமலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு நான் எடுத்து சொல்லணும்னா, அல்ட்ரா ஒயிட் கேமரால நீங்கள் வந்து நார்மலாக ஃபோட்டோ எடுத்தால், அதாவது நீங்கள் வந்து சூரியனை நோக்கி ஃபோட்டோ எடுக்கணும்னு இல்லை, நார்மலாக எடுத்தாலே அதில் ஒரு லென்ஸ் ஃப்ளேர் வருது, ஏன்னே தெரியல. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சன் இருக்குது, ஆனால் அது இந்த கார்னரில் இருக்குது. இருந்தாலுமே உங்களால் ரைட் சைடில் அந்த ஃப்ளேர் பார்க்க முடியுது, நல்லா பாருங்கள். வழக்கம் போல் பேருக்கு ஒரு மேக்ரோ சென்சார் இதில் போட்டுட்டாங்க, அது ரொம்பவே பேடாக இருக்குன்னு தான் சொல்லணும். சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காங்க, உங்களுக்கு மேக்ரோ கேமரா தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெளியே எத்தனையோ நல்ல மேக்ரோ கேமராஸ் இருக்குது, ஏன் தயவு செஞ்சு அதை ஆட் பண்ணிட்டு போகலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு இமேஜ் வந்து மட்டமாக போயிட்டுருக்கு. இந்த சைட் பை சைட் மேக்ரோவை நீங்களே பாருங்களேன். மீ 11X இருக்க மேக்ரோ கேமரா போக்கோ F3 GT இருக்க மேக்ரோ கேமராவை தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரி, அப்படியே கேமரா பற்றி பேசும்போது செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செல்ஃபி கேமரா டீசெண்டாக இருந்துச்சு, செல்ஃபீஸ்லாம் பிரிட்டி சர்வீசபிள்னு சொல்லலாம், பார்க்கவும் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு, பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. வீடியோ பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், 4K 30 FPS ஷூட் பண்ணையில் நிறைய இடத்துல ஃப்ரேம் ட்ராப் ஆகுது நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. அந்த டிஜிட்டல் ஷார்ப்னிங் பிரச்சனை சொன்னல அது இதுலேயுமே இருக்குது. இதில் பெரிய தலைவலி என்னன்னு கேட்டால் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுமையாக இருந்துச்சு, சில நேரம் ஃபோக்கஸே ஆகலை, சுத்த
சுத்தமாகல இது வீடியோவே கெடுக்குது 1080 60fps இல்லை 30fps டீசெண்டாக எடுக்க முடியும் ஆனால் நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் அதுக்கும் அப்ளிகபிள் தான் சரி அப்படியே ஒரு இந்த ஃபோனில் என்னதாக இருக்குன்னு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம் ஒரு நல்ல பில்டு இருக்குது கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க ஃபோனோட பேக் பார்க்கவே நல்லா இருக்குது பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா லேஅவுட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம் சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் கேமிங் நார்மல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்புறம் இந்த மைக்ரோ எஸ்டி ஹெட்ஃபோன் ஜாக்கை மட்டும் விட்டுனோன்னா மற்ற எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும் பக்காவாக தான் இருக்குது சாஃப்ட்வேர்னு வரையில் தான் கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் வச்சு பார்க்கையில் இந்த டைமுக்கு இது ஒரு நல்ல ஆஃபரிங்காக தான் இருக்குது அதாவது ஒரு ரீபிராண்டோ இல்லை ஒரு காப்பி அடித்த ஃபோன் மாதிரியோ இல்லாமல் இந்த ஃபோன் கொஞ்சம் யூனிக்காக தான் தெரியுது சரிடா அந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியே டப்புன்னு ஒரு பதிலை சொல்லிட முடியாது ரீசன் என்னென்னா நிறைய ஆஃபரிங்ஸ் இந்த ப்ரைஸில் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு நாட் 2 இருக்கலாம் இல்லை போக்கோவோட X3 ப்ரோவாக இருக்கலாம் இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு இந்த ஃபோனோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்னு இருந்தாலும் போக்கோ F3 GT ஒரு கேமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா நிறைய பாசிட்டிவ்ஸோடு தான் வந்திருக்கு எப்படின்னா சொல்கிறது இந்த பட்ஜெட் உங்களுக்கான பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் பதில் கண்டிப்பாக வாங்கலாம் நான் வாங்குவேன்னு கேட்டால் எனக்கு இந்த பட்ஜெட் இருந்துச்சுன்னா இதை நான் தாராளமாக வாங்குவேன் ஏன்னா எனக்கு இந்த ஃபோன் பர்சனலாக கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பேசுவோம் நான் மோகன் நீங்கள் பார்த்துட்டு C4 Tech தமிழ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்